ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது தேங்காய் பருப்பி ரெசிபி தாங்க. இது எப்படி வீட்டில் சுலபமாக செய்யணும் சொல்லி பார்த்தலாம் வாங்க. இப்போது ஒரு வாணலியில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேங்க. நீங்கள் எண்ணெய்க்கு பதில் நெய் கூட சேர்த்துக்கலாம், நல்லா கமகமான வாசனையாக இருக்கும். இப்போ நான் துருவி வச்சுக்கக்கூடிய தேங்காயை நான் சேர்த்துக்கிறேங்க. எனக்கு இந்த அளவு வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 தேங்காய் அளவு சரியாக இருந்தது. இப்போது நல்லா ஸ்லோலே வச்சு நல்லா கலரி கொடுத்துட்டே இருங்க. ஒரு 20 நிமிஷம் ஆச்சுங்க, நான் இப்போவும் கலரி கொடுத்துட்டு தான் இருக்கேன். அடுப்பெல்லாம் ஸ்டோவில் வச்சுக்கோங்க, அண்டை பிடிக்க மட்டும் விட்டுறாதீங்க. தேங்காய் பருப்பு டேஸ்ட் நல்லா போயிடும். அது மட்டும் இல்லாமல் அது வெண்மையாக இருந்தால் மட்டும்தான் நமக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும், அழகாகவும் இருக்குங்க. இப்போ சைட் பை சைடை நம்ம சர்க்கரைப்பாக காய்ச்சிக்கலாங்க. இப்போது 1 கப்பில் 3/4 கப் அளவுக்கு சர்க்கரையை சேர்த்துக்கோங்க. அதே கப் அளவில் 1/2 கப் அளவுக்கு தண்ணீர் சேர்த்துக்கோங்க. இதுதான் உங்களுக்கு சரியான அளவாக இருக்கும். நீங்கள் இதுக்கு மேலே அதிகமாக செய்யறதா இருந்தாலும் இதே அளவை நீங்கள் ப்ளஸ் பண்ணிக்கிட்டால் போதுங்க. இப்போது 1/2 கப் அளவுக்கு தண்ணீர் சேர்த்து அடுப்பை ஆன் பண்ணிக்கோங்க. சர்க்கரைப்பாகு கொதிஞ்சிட்டு இருக்கட்டும். இப்போது பாருங்கள், இந்த ஸ்டேஜ் நமக்கு சரியானதாக இருக்குங்க. நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு. சரியாக எனக்கு 30 நிமிஷம் ஆச்சு. ஒன்றோட ஒன்றா ஒட்டவே இல்லைங்க. ஈரத்தன்மை கொஞ்சம் கூட கிடையாது. நமக்கு பிசுபிசுப்புத்தன்மை ரொம்ப குறைவாக தான் இருந்தது. இந்த பதம் நமக்கு சரியாக இருக்கும். இப்போ பாருங்கள், பாகோட இது காமிக்கிறேன். இதுக்கு வந்து 1 கம்பி பதம்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இருந்தால் மட்டுமே போதுங்க. இப்போது 4-5 ஏலக்காய் 2 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்து நான் மிக்சியில் அடித்து கொண்டு வந்திருக்கேன். அதையும் நான் சேர்த்து கலரிக்கோங்க. இப்போது இதில் தேங்காய் பாகு சேர்க்கறதுக்கு முன்னாடி நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கிறேங்க. பொட்டுக்கடலை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் சேர்த்துக்கோங்க, இல்லைனா நீங்கள் அதை தவிர்த்துக்கலாம். இப்போது சர்க்கரைப்பாகை சேர்த்து ஒரு 10 நிமிஷம் நல்லா கலரி கொடுத்துக்கோங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் உங்களுடைய விருப்பம்தாங்க. இப்போது நீங்கள் எந்த இதில் ஷேவ் பண்ணுறீங்களோ அந்த பாத்திரத்தில் நீங்கள் சேர்த்துக்கோங்க. பாருங்கள், இப்போ உங்களுக்கு வேணிய ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து அந்த ரவுண்ட் ஷேப்பில் இருக்கிறத ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் உங்களுக்காக மட்டும் நான் கட் பண்ணி காணிக்கிறேன். பாருங்கள், நல்லா உதிரி உதிரியாக டேஸ்டியான தேங்காய் பருப்பி ரெடி ஆயிடுச்சு. நான் உருண்டை பிடிச்சி வச்சுருக்கேங்க. இதை டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாமா? ரொம்ப அருமையாக இருந்தது. வீட்டில் வச்சுருக்கக்கூடிய பொருட்களை வச்சு சுலபமாக செய்யக்கூடிய இந்த ரெசிபியை நீங்களும் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். என்னுடைய சேனலை பார்க்குற அனைவரும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பாய்.